நேற்றைய தினம் விபீஷண பட்டாபிஷேகம் பார்த்தோம். சக்கரவர்த்தி திருமகன் விபீஷண பட்டாபிஷேகத்திற்கு பிறகு கிருத்தகாரியம் சமுத்தாத்தம் திருஷ்டுவா ராமம் விபீஷணம் பதிஜக்ராக தற்சர்வம் தஸ்யைவ பிரியகாம்யயா. ராஜ்யம் கிடைச்ச உடனே வெகுமதிகளை தான் கொண்டு வந்தான். வெகுமதிகள் சொன்னா பொன் பொருள் அல்ல, சாதாரண பழங்கள் போன்றவைகளை தான் கொண்டு வந்தான். என்னதான் ராமன் தான் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அதை செய்துவிட்டேன் என்ற மன மகிழ்ச்சியோடு இருந்தான். அந்த மனமகிழ்ச்சிக்கு காரணம் விபீஷணன் கடற்கரையிலே வந்து சரணாகதி பண்ணிய பொழுது அங்கேயே அவனுக்கு இலங்கையை நடந்த நீ என்று பட்டாபிஷேகம் செய்து வைத்து பார்த்தான். அதற்கு பிறகு அவன் உள்ளத்திலே சற்று அச்சம், ஒருவேளை ராவணன் சரணாகதி பண்ணிவிட்டால், இதை போர் வேறு விதமாக இருந்தால் எப்படி அரசனாக முடியும் என்று வேதனைப்பட்டான். விபீஷணன் அரசனான உடனே அப்பாடா நான் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தேனும் அதை செய்துவிட்டேன். கிருத்த காரியம் கிருத்தகத்தியாது பேரு ராமன். உடனே விபீஷணனுக்கு உத்தரவு போட்டான் ராமன், அனுஜாபிய மகாராஜாம் இமம் சௌன்ய விபீஷணம் ரவிஷ்ய நகரீம் லங்க கௌசலம் போகிமை. இப்ப நம்ம இங்க போர்க்களத்துல இருக்கோம், விபீஷணன் நீ ஒரு காரியம் பண்ண, ஏன்னு கிளம்பிப்போ, லங்கைக்கு போயிட்டு நகரத்துல போய் முதல்ல சிம்மாசன உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் சீதையை பார்த்து சௌக்கியமா அவர் இருக்கிற நான் விசாரிச்சேன்னு சொல்லு, நீங்க சௌக்கியமான்னு ராமன் கேட்டார் அப்படின்னு சொல்றோம். வைதேகிமாம் சகுசலம் உடனே திராட்டி கேட்பா நான் சௌக்கியமான்னு கேட்பா. அதனால இங்க எல்லாரும் சௌக்கியம். சுக்ரீவன் லக்ஷ்மணம் இளைய பெருமாள் சுக்ரீவன் எல்லாரும் சௌக்கியமா இருக்கா அப்படிங்கறத சொல்லுவோம். முதல்ல அவ சௌக்கியமா அப்படின்னு விசாரிக்கும், அதுக்கப்புறம் இந்த இங்க இருக்கிற எல்லாரும் கஷேமமா இருக்கும். ஒரு காலத்துல வழக்கம் இருந்தது, கடிதம் எழுதினா அதுல கஷேமம்னு மூணுல எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிப்பான். இந்த கடிதத்தை பார்க்கவே அவ மனசு நல்ல எண்ணம் வரணும், க்ஷேமம் க்ஷேமத்தை தெரியப்படுத்தவும் அப்படின்னு எழுதுவான். இன்னும் கொஞ்சம் வைதீகமா இருந்தாக்க வார்த்தைகள் அதிகமா போட்டு எழுதுவான், இவ்விடத்தில் தாதவர்க்கங்கள் க்ஷேமம், அவ்விடத்தில் தேவரையருடைய நித்திய தவியாதர அடிமிகிச்சு எழுதுவாவான். க்ஷேமம்ன்ற விஷயம் முதல்ல போகணும், எல்லாரும் க்ஷேமம் சொல்லு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவா. எல்லாரும் சௌக்கியமா இருக்கும், என் தாயாருக்கு என்ன கௌரவம் கேட்டா குழந்தைகள் எல்லாம் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னா தாயாருக்கு சந்தோஷம். அதனால பிரியம் ஏத்தது அவ என்ன எதிர்பார்க்கிறா, எல்லாரும் சமமா இருக்காரா, எனக்கா சமப்பட்டிருக்காரு, இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு பாடுபட்டு இருக்காரு, எல்லாரும் நல்லா இருக்காரா அப்படின்ட்டு இந்த பிரியம் மான வார்த்தையை சொல்லு. வைதேகியா நீ போய் சீத்தை கிட்ட சொல்லு, எல்லாரும் பிரியமா சந்தோஷமா இருக்கா அப்படிங்கறத சொல்லு. சந்தேகம் அவன் என்ன பதில் சொல்றான் அப்படிங்கறத கேட்டு திரும்பிவான். ஏன்னு ஆஞ்சநேய சுவாமி
இதாட்சி இருக்கிற இடத்துக்கு போறார். விக்ஷமூலே நிதானந்தம் ராட்சசீரேதாம். ஒரு மலத்தறியில உள்ளத்துல மகிழ்ச்சி இல்லாம சுத்தி ராட்சசிகள் பயமுறுத்த நிலையில இருக்கிற விளாட்டியை பார்த்தா மந்திரியர் முதல்ல சேமிச்சான். சேமிச்சுட்டு சொன்னான், சேவிச்சு அபிவாதிகம் பண்ணி அதுக்கப்புறம் ஆஞ்சநேய சுவாமி பேச ஆரம்பித்தார். சௌமியம் தஸ்ய முகம் திருஷ்டா, சேமிக்கவே அவன் முகத்துல இருந்த மகிழ்ச்சி இருக்க அதை பிராத்தி பார்த்தான். பிளவகோத்தமம் ராமத்யவதனம் சர்வம், எந்தவிதமான ராமன் எந்த வார்த்தைகள் சொன்னானோ அந்த வார்த்தைகளை எல்லாம் ஆக்கியாதம் உபசக்கரமே சொல்றதுக்கு ஆரம்பித்தார். எந்தவிதமான ராமன் என்ன சொன்னானோ இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் ஆஞ்சநேயர். வைதேகி குசலீ ராமா, அம்மா சீதே உங்க நாயர் ரொம்ப சௌக்கியமா இருக்கார். சக சுக்ரீவத லக்ஷ்மணா, சுக்ரீவனோட கூட லக்ஷ்மணனோட கூட ரொம்ப சௌக்கியமா இருக்கார். குசலம் சாக சித்தார்த்தா, எல்லாரும் சௌக்கியமா இருக்கா, நீங்களும் சௌக்கியமான கேட்க சொன்னார். ராம யாத்திரியமான்த்து அமித்திரஜித்து எதிரிகளை ஜெயிக்கிற எம்பெருமான் ராமன் எதிரியை ஜெயிச்சு சௌக்கியமா இருக்கார் அப்படின்னு சொல்ல சொன்னார். விபீஷண சகாயேனா, இந்த போர்ற ராமன் வெற்றி அடைஞ்சான்னு சொன்னா என்ன காரணம்னா விபீஷண சகாயேனா, விபீஷணாழ்வாருடைய உதவி. இந்த போன்ற வெற்றிக்காரன் வந்தான். ராமேன அரிபிஸ்வஹ நிகதோ ராவணோ தேவி, மற்ற வானங்கள் துணையோட ராவணன போர் உங்கள் நாயகன் சக்கரவர்த்தி திருமகன் அழிச்சிருக்கார், இந்த செய்திய உங்களுக்கு சொல்ல சொன்னார் அப்படின்னார். லப்தோயம் விஜயஸ்ரீதே, அம்மா இந்த வெற்றியை ராம அடைஞ்சிருக்காரு, அத சொல்றதுக்கு காரணம் தெரியுமா? ஸ்வஸ்தாபவகஜஜரா, கேள்விப்பட்ட உடனே உங்க மனசுல இருக்கிற வேதனை இருக்கு இல்லையோ, அந்த வேதனை முதல்ல நீங்கி நீங்க சௌக்கியமா இருக்கணும். ராவணாத்ரு, எல்லாருக்கும் சத்ருவா இருந்த ராமன் கொல்லப்பட்டான். லங்கா தைரவசீகிருத்தா, லங்கை வந்து விபீஷணாழ்வார் இருக்கான், அதனால லங்கை நம்மையன் இருக்கு அப்படின்ற செய்தியை சொல்ல சொன்னார். இதை கேட்டாலாம் பிராட்டி ஒரு சோகம் எழுதியிருக்கார் வால்மீகி. பிரியம் ஏத்தது உபசுத்தியா, இந்த ஆஞ்சநேய சுவாமி ராமனது வெற்றியை பத்தி சொன்ன உடனே உபசுத்தியான ஒரு வார்த்தை போட்டிருக்காரு. சுத்தியான்னா கேட்டுன்னு அர்த்தம், உபசுத்தியான என்ன அர்த்தம்? உபன்யாசத்துக்கு போயிருந்தேலா போயிருந்தேன், கேட்டேலா கேட்டேன், என்ன சொன்னார்? என்னமா சொன்னார், என்னமா சொன்னார், புரியே சொல்லிருந்தா. அவர் என்ன சொன்னாரோ அது மனதுல தங்கணம் இல்லையா, அதனால பிரியம் ஏற்றது ரொம்ப சந்தோஷம். அவருக்கு சந்தோஷத்தை கேட்ட உடனே விஜய சம்சித்தம் ராமன் வெற்றி அடைஞ்சான் அப்படின்ற செய்தி காதல விழுந்துதான் பிரகல்ப சமாபன்னா ஹர்ஷன்ன மகிழ்ச்சி. அதுக்கு கூட ஒரு அப்ஜெக்டிவ் போட்டிருக்க, பிரகர்ஷம் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி. எந்த அளவுங்கிறது நம்ம உள்ளத்தே அமைய, உள்ளத்துல தான் மகிழ்ச்சி இருக்கும். இந்த மகிழ்ச்சியினால
நிர்வாக்கியம் நிர்வாக்கியாசி கணாந்தரம் ஒரு கணம் திராட்சி வாய திறந்து பேசல. ராமன் வெற்றி அடைந்தான் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே திராட்சிக்கு சந்தோஷம், அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியினால வார்த்தை வராது. நல்ல ஒரு தமிழ் சொல் உண்டு. தமிழ் சொல்ல வந்து கையாண்டு இருக்க, அகம் துதிப்படுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. இது வந்து எந்த உபன்யாசம் சொல்லாத வார்த்தை. அகம் துதிப்படுதல், அகம் துதிப்படுதல்னா என்ன? கிராமங்கள்ல நெல்லு வாடுறதுக்குன்னு கூட வச்சிருக்கான். இந்த கூடையில நெல்லு வாடிட்டால்னா இந்த கூடை வரைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களா, அந்த கூடை என்ன பண்ணுவான், குலுக்குவான். குலுக்கினா நெல்லு கொஞ்சம் உள்ள போகும். மேக்சிமம் எவ்வளவு உள்ள போகுதோ உள்ள போகும். அது அகம் சுதிப்படுதல். அந்த கோடையின் உள்ளே எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் போகுது. அது அகம் சுதிப்படுதல். அந்த மாதிரி சந்தோஷம் இருக்க உள்ளத்துல எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போச்சு. இந்த அகம் சுதிப்படுதல்ன்ற நிலைமை இருந்தா வார்த்தையே வராது. உலக இயற்கை இது. அளவுக்கு அதிகமான சந்தோஷம் இருந்தாலும் வார்த்தை வராது, அளவுக்கு அதிகமான சோகம் இருந்தாலும் வார்த்தை வராது. இப்போ திராட்சிக்கு அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி, அதனால வார்த்தையே வரல. அவன் சொல்ற முடியா சார், எப்படி சொல்றதுன்னே புரியல சார், வார்த்தையே இல்லை சார் சொல்றதுக்கு அப்படின்னு. எப்போ உள்ளமானது அதில் ஈடுபட்டு எதை எதிர்பார்த்தோமோ அது கிடைத்தது என்ற உடனே ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இருக்கிறது இல்லையா, அப்ப நம்மால உயிர்க்குற்றோவி சொல்ல முடியாது. கிரிக்கெட் எல்லாம் பார்த்தா தெரியும், மேட்ச் எல்லாம் பார்த்தா தெரியும். இந்த கோப்பையை அடைஞ்ச உடனே இந்த கோப்பையை வாங்கி அப்படியே முற்ற முற்று கண்ண ஜலம் விடுறான், பாக்கிறேன் இல்லையா. இந்த வெற்றி இருக்கு இல்லையா, இந்த வெற்றி ஒரு அசாதாரணமான வெற்றி. அதனால அந்த பிளேயர் இருக்க நம்மளுக்கு என்ன சொல்றது, அந்த சமயத்தான் அகம் தூரிப்படுவர்களுக்கு ஒரு சரம் திராட்சி வாயை திறந்து பேசலையா. அப்புறம் பேச ஆரம்பிச்சார் அருமையான ஸ்லோகர்கள். நான் அஞ்சனையா நான் பேசாம சித்திராய் உன்னையே பார்த்துடனே காரணம் என்ன தெரியுமா, நீ பண்றதுக்கு உபகாரத்தை நினைச்சு நினைச்சு பாக்கிறேன். சூதனா வந்து ராமன் வருவான்னு சொன்ன, ராமனுக்கு அடையாளத்தை என்கிட்ட கொடுத்த, நான் கொடுத்த அடையாளத்தை வாங்கிட்ட, இங்கேயும் மறுபடியும் ராமன் போய் சேர்ந்திருக்க, ராமன் ஆக்சிடென்ட் வந்திருக்க, லங்கையில போற முடிச்சு கொடுத்துருக்க, ராமன் வெற்றி அடைந்தான் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்க, இவ்வளவு உபகாரம் பண்றீங்கடாப்பா, உனக்கு நான் என்ன கொடுக்க போறேன், என்ன கொடுத்தா அது சரியாகும். சில சமயங்கள்ல திராட்சி தணருவோம். உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களும் அவ பாடப்பட்டா குவியும். அந்த திராட்சி இப்போ உனக்கு என்ன கொடுக்கிறது நானு புரியலையே அப்படின்னு வாய புரிஞ்சுதான். ருக்மணி கல்யாணத்துல ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, எந்த பிராமணர் எம்பெருமான் கண்ணனிடத்துல தூது அனுப்பினாலும் ருக்மணி, அந்த பிராமணர் திரும்பி வந்து எம்பெருமான் கண்ணன் எழுந்துள்ளான் அப்படின்னு செய்தியை சொன்னார். இந்த பிராமணருக்கு ஏதாவது கொடுக்கணுமே, என்ன கொடுக்குறது அப்படின்னு யோசனை பண்ணாலாம் ருக்மணி. இவர் பண்றதுக்கு உபகாரம் இருக்க எதையும் கொடுக்க முடியாது, பேசாம அவரை சேவிக்கத்தான் கௌரவம். அப்படின்னு நமாமசா
சிவசமயங்கிற பிராட்டியே ஒன்னும் கொடுக்க முடியாம போடுறதா? அதே நிலைமை இங்க என் வாழ்க்கையில இப்படி இப்போ சந்தோஷமான மகிழ்ச்சியை கேட்டேன் இல்லையா? இந்த மாதிரி ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. நினைச்சு நினைச்சு பார்க்கணும். நீ என்ன வார்த்தை இருக்கு பாத்தியா, அந்த வார்த்தைக்கு உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே. நீ யோஜனை பண்ண, தாதம் அபிநந்தனம், உன்னுடைய செயலை பாராட்டி உனக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொண்ணை கொடுக்கலாமா அப்படின்னு நினைச்ச, அது நிகழாது. இல்ல மாற்று குறையாத பொண்ணு கொடுக்கலாமா, அதுவும் நிகழாது. ரத்தனங்கள் எல்லாம் கொடுக்கலாமா, அதெல்லாம் கொடுத்தாலும் நிகழாகாது. எதை கொடுத்தாலும் நிகழாகாது. பதிலும் சொல்லுவானே, மூணு உலகத்தையும் உனக்கு கொடுத்தா கூட நீ பண்ணிருக்கிற உபகாரம் இருக்க அதற்கு ஈடாகாது. அவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணிருக்க, உனக்கு என்ன கொடுக்கிறது தெரியாம சூழ்ச்சிட்டு இருக்க. ஏற்கனவே அனுகிரகம் பண்ணியாச்சு, எந்த போல் என்றும் இருக்கணும்னு சொல்லிட்ட. அதனால என்ன கொடுக்கிறது அப்படின்னு தெரியாம ஏத்தது நான் விவாதித்தும் எந்த வார்த்தையை சொல்லி உன்னை பாராட்டுறது, அது புரியாமதான் அமைதியா இருந்து அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணான். ஏவம் முக்தவைதேசியா பிராட்டி இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆஞ்சநேய சுவாமி பிரச்சுவா ஜபலபங்கமா திருக்கு ஒரு வார்த்தை சொன்னார். பிரகிருஹீத அஞ்சலி ஹர்ஷாத் கைய கூப்பினார். சொல்ல முடியாத சந்தோஷம். சீதாயா பிரமுகே சிதா சந்தோஷமா இருக்கிற பிராட்டியின் எதிரே இருந்துட்டு கையை கூப்பிட்டு சீதையை பார்த்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். நாம முகத்தை தெளிவா வச்சுக்கணும். சந்தோஷமா இருந்தா எதிர இருக்கிறது சந்தோஷமா இருக்கும். பிராட்டியினுடைய திருமுக மண்டலத்துல இருந்த அழகு இருக்க அது அசாத்தியமான அழகு. நேரத்துல இருந்து ஒரு கட்டுரை எழுதிருக்கேன், எங்க தேவ பெருமாள் பத்தி தான் எழுதுறேன். தேவபெருமாள் ராமன் தான் அப்படின்னு அது என்னுடைய அபிப்பிராயம். அதுக்கு அறச்சான்றுகள் எல்லாம் தேடிட்டு இருக்கேன். ரத்தப்பெருப்பாடு வருஷத்துல ஒரு 120 நாள் தான் நடக்கும். ரத்தப்பெருப்பாடு எதுக்கு அப்படின்னு யோஜனை பண்ணேன். ராமாவதார காலத்துல எம்பெருமானும் பிராட்டியும் பிரிஞ்சிருந்தாலோ இல்லையோ, இந்த பெரியவரால தான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு ராமனுக்கு அனுபவபூர்வமா தெரியும். அதே மாதிரி பிராட்டியும் கஷ்டப்பட்டிருக்கா இல்லையா? அதனால அச்சையில ஒரு நல்ல காரியம் பண்ணணும். பிராட்டியை பிரியவே கூடாது, அவரோட கூட இருந்து ரத்தப்பிறப்பாடு கண்டு வரணும். வேற எந்த கோவிலையும் கிடையாது, எந்த கோவிலோ இந்த ரத்தப்பிறப்பாடு. காரணம் என்னன்னா, பிரிவின் துயரத்தினாலே ரெண்டு பேரும் வாடினவா, ரெண்டு பேரும் அச்சையில பாக்கலாம். நமக்குள்ள பிரிவே இருக்கக்கூடாது. என்னுடைய உற்சவமா இருந்தாலும் சரி, உங்களுடைய உற்சவமா இருந்தாலும் சரி, சொப்போற்சவம் தயாருக்குதான். பெருமாள் கூட எழுதுவார், யாத்திரையார் இல்லாம நான் தப்பத்துக்கு வரமாட்டேன். நவராத்திரி தயாருக்குதான், எந்திரமான இல்லாம தயார் எழுதுறது. காரணம் என்னன்னா, அந்யோன்யம் பிரீத்தி இருக்கு இல்லையா? அப்ப எங்க தாயாரை பார்த்தா தாயார் திருமணம் ஒரு தனி அழகா இருக்கும். நாலு வெள்ளிக்கிழமை கடை வெள்ளிக்கிழமை, கடை வெள்ளிக்கிழமை தாயா பிரம்மாண்டமா இருப்பா. அந்த செய்திக்கு வரது தெரியும். எவ்வளவு பெரிய மாலை, இந்த கடை வெள்ளிக்கிழமை சேவை செஞ்சுட்டு எப்பவும் நேரடி என் கேள்வி கேட்டே வரக்கப்பட்டவன், இது ஏன் கடை வெள்ளிக்கிழமைன்னு பேரு அப்படின்னு கேட்ட.
உற்சவத்துக்கு முன்ன வர கடைசி வெள்ளிக்கிழமை தாயார் உற்சவம் ஆகிற கடை வெள்ளிக்கிழமை அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தா இந்த ஊர்ல. ஒரு வருஷம் இந்த உற்சவத்துக்கு நடுவில் ஒரு வெள்ளிக்கிழமை வந்தது. போன வாரம் தான் கடை வெள்ளிக்கிழமை ஆயிடுச்ச, மறுபடியும் ஒரு வெள்ளிக்கிழமை வந்து எனக்கு என்ன வெள்ளிக்கிழமைன்னு கேட்டேன். உங்கள்கிட்ட வாசிக்க முடியாது சுவாமி அப்படின்னார். இல்லை சுவாமி, தெரிஞ்சுக்கணும் கடைன்னு வாசல்னு அர்த்தம். பிரம்மோற்சவத்துக்கு முன்ன எம்பெருமான் வரதன் தாயார்கிட்ட சொல்றான், அம்மா ஒரு பத்து நாள் வெளியில போயிட்டு எல்லாருக்கும் சேவை கொடுத்து அனுகிரகம் பண்ணோம்னு நினைச்சிட்டு இருக்கேன், உன்னை விட்டு நான் பிரியறது இல்ல, பத்து நாள் இப்ப பிரிஞ்சு வெளியில இருக்க போறோம் இல்லையோ, நீ எனக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு தாயார்கிட்ட தயாரதுக்கெல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு வழி அனுப்புறான். கடையினா வாசல், வாசல் வரையில் வந்து வழி அனுப்புகிற காட்சி. அதனாலதான் தாயார் அன்னைக்கு ஒரு நாள் வசந்த மண்டபத்தை தாயாரையும் இவ்வளவு கம்பீரமா இருக்காருன்னா சாதாரண நடைமுறையில பார்க்கிறோம். ஒரு பெரிய எக்ஸிக்யூட்டிவ் 300 பேருக்கு சம்பளம் கொடுக்கிறவர் 1st சம்பளம் கொடுக்கறதுக்கு நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு காரில் போச்சு, மாமி வாசல்ல வந்து வழி அனுப்புறா. மாமி மனசு தெரியுமா, அது அப்புறம் யார் தெரியுமா, யாத்துக்கார் இன்னைக்கு 300 பேருக்கு சம்பளம் கொடுக்க போறார் அப்படின்னு நினைச்ச உடனே மாமிக்கு உடம்பு ஒரு சுத்து பெருத்து போறோம். அதே மாதிரி தாயார் நினைக்கிறாளா, வாத்துக்கார் எல்லாருக்கும் அனுசரம் பண்ணுட்டு பத்து நாள் உற்சவம் கண்டுட போறார், எனக்கு லட்சணம் இல்லையோ எல்லாரையும் காப்பாற்ற போறார் அப்படின்னு தாயார் நினைச்சாளா, உடம்பு அப்படியே பெருத்து போச்சான். அந்த பெருத்த சேவிக்கத்தை நாளைக்கு சேவிக்கலாம். எங்க தாயார அனுபவிச்சு அனுபவிச்சு அம்மாலாம் எங்க அம்மா தான், தாயார் மாதிரி கிடையாது. கடவுள்ளிக்கிழமை எங்க தாயாரிந்து கையை கூப்பி சேவிச்சுன்னா குழந்தை உனக்கு என்னடா வேணும், நீங்க உடனே அனுக்கிறவன் பண்றவ அதனால சீட்டை எதிர நின்று சொன்னான். அது மட்டும் அபிலட்சண சம்பந்தம் அஜினேயா நீ பேசியிருக்கிய இலக்கணங்கள் என்னென்ன உண்டோ அவ்வளவும் அது ரொம்ப நீட்டி பேசுற, ரொம்ப சுருக்கி பேசுற, வள வளர்ந்து பேசுற. அது பேச்சு இலக்கணம் இருக்கு இல்லையா, அது அபிலட்சணம். ஒருத்தர் பேசுறதுல இருந்து அவர் என்ன வாசிச்சிருப்பான்னு கண்டுபிடிக்கிறோம், அபிலட்சணம்னு பேர். அது மட்டும் இல்ல, மாதுர்யம் இனிமையா இருக்கணும், இனிமையா பேசின. அது மாத்திரம் இல்ல, குணபூஷணம் உஷந்ததான குணம் இருந்ததுன்னா அது பிரதிபலிக்கும் பேச்சுல. ஒரு சுவாமியோட வார்த்தை இருந்தோம்னா அந்த சுவாமியோட வாயிலிருந்த வார்த்தைகள்னால எவ்வளவு பெரிய மனுஷன் அடக்கமா இருக்கார், குணபூஷணம் அப்படின்னார். அது மட்டும் புத்தியா அஷ்டாங்கம் எட்டு குணங்கள் ஒழுங்கா அமைஞ்சிருந்தா அவன் தான் புத்திசாலி அறிவுடையான். தீமான் சொன்னோ நல்லறிவுடையால் அது சொன்ன, அதுக்கு எட்டு அங்கங்கள் உண்டு, எட்டு அங்கங்கள் சொல்லணும். என்ன எட்டு அங்கம் தெரியுமா, முதல்ல நல்ல ஆச்சாரியிட்ட போயிட்டு அவருக்கு சுசுரூஷ பண்ணணும், பணிவிட பண்ணணும், அவர் முகம் கோணாம பணிவிட பண்ணணும். சுஷா அந்தேவாசின்னு சொல்லுவார், அந்த பக்கம் நடக்கடி அந்தேவாசின் என்ன அர்த்தம் தெரியுமா, பக்கத்தில் இருக்கிற அர்த்தம் இல்ல, அவர் அதான் சொல்லிருக்கார். ஆச்சாரியின் உள்ளத்திலே இவன் இடம்பெற வேண்டும். இதுதான் இந்த பையன் நம்ம கூடவே இருக்கானே கோபத்திங்க தானே, ஆச்சாரம் எல்லா கைங்கரியும் பண்றாரு,
ஆச்சாரியன் உள்ளமகிழ்ந்து அப்படி இருக்கு. சில சமயங்கள்ல அந்த ஸ்லோகத்தை பாத்தியா அப்படின்னு விசாரிப்பார். அந்த ஸ்லோகத்தை பாத்தியா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுல சம்பிரதாயமான ஒரு செய்தி இருக்குதா? நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாரு. கோவியாரம் சுவாமி கிட்ட அந்த வழக்கம் உண்டு. பாத்தியாரா அப்படின்னு விசாரிச்சாகும். பார்த்தான்னா சம்பிரதாயத்துக்கு அனுகுணமான செய்திகள் இருக்கு. டீப் ஸ்டடின்னு சொல்றேன் இல்லையா, அதுதான் பாக்குறது. நிறைய பேர் ராமாயணம் படிக்கிறான், நிறைய பேர் நன்னாவே படிக்கிறான். ஒரு சிலர் தான் ஒவ்வொரு வார்த்தையும் அத்த தெரிஞ்சு படிக்கிறான். அப்படி தெரிஞ்சு படிக்கும் பொழுது சூப்பாங்க. அந்த ஆச்சாரியன் பக்கத்துல இருந்து சேவனம் செய்வ நிறைய கேட்கணும். பகுசா சௌகரியம், பகுத்தியாய சௌகரியம் நிறைய கேட்கணும், நிறைய பேருந்து கேட்கணும். மனப்பாடம் பண்ற ராமாயணத்தை வரப்படாது. பெரிய வாழ்ந்த பக்கத்துல இருந்து அவருடைய அனுபவத்தை வாங்கிட்டு அவெல்லாம் பாராட்டணும் சொன்னா நிறைய கேட்கணும். கிரகணம் கேட்ட அவசரம் போதுமா? மனசுல அப்படியே பதிய வச்சுக்கணும். சொல்லுமா, ரெக்கார்ட் பண்றது சொல்றோம் இல்லையா? நம்ம எல்லாம் வெளியில ரெக்கார்ட் பண்றோம். உத்தமமான சிஷ்யன் மனசுக்குள்ளேயே ரெக்கார்ட் பண்ணுவான். ஆச்சாரியன் சொன்னது அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுவான். ஒரு எழுத்து விடாம கிரகணம், அத பூரா மண்ணா ஏத்துக்கிறது. கிரகணம் பிடிச்சிருந்தாச்சு. அதுக்கப்புறம் தாரணம், திரும்ப 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 அசை போடுதல் பேரு. தாரணம் தான் அந்த செய்திய திரும்ப 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 நினைச்சு பாக்குறது. அப்படி நினைச்சு பாக்குறதுனால அந்த செய்திக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு இருக்கு இல்லையா, அது வலுப்படும். அதனால செய்திகளை கேட்கணும் ஆச்சாரியன் கிட்ட, நல்லா கிரகிச்சுக்கணும். கிரகிச்சுட்டு மனசுல நல்லா தரிக்கணும். அது அடுத்து யூகிக்கணும், ரொம்ப முக்கியம். இதையே 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 என்று நாமாவே யூகிக்கணும். ராஜ்யவரத்துல பல்லவ உற்சவம் நடக்கிறது, ஏழு நிறைகள் திறக்கிறான். நான் இது உள்ள வந்த புதுசுல என்ன சுவாமி ஏழு தரை திறக்கிறாள அப்படின்னு கேட்டேன். அது என்னமோ சுவாமி, அந்த நாள்ல கணிகை எல்லாம் டான்ஸ் ஆடுவாளா? அதுக்காக ஒவ்வொரு தெரியா என்ன சாதாரண ஒரு சமாச்சாரத்துக்கு போய் நீ ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாளா? ஏதோ சம்திங் பிஹைண்ட் இட் அப்படின்னு சொன்ன. நீ எதையும் ஒத்துக்க மாட்டேன். ஆத்துக்கட்ட வரவா எதா என்ன காரணமா இருக்க முடியும்? எந்தெருமான சேவிக்கிறதுக்கு குறுக்க ஏழு தரம் இருக்கு. மனசு இருக்கும் இல்லையோ, அதான் முதல் திரை. ரொம்ப கனமா இருக்கும், பெருசா இருக்கும். அந்த திரை முதல்ல விலகணும். இந்த மனசை காரணமா வச்சு அஞ்சு தரம் இருக்கு. மெய்வாய் கண்மூக்கு செவி அஞ்சு திரை இருக்கு. இந்த அஞ்சு திரையை விலகணும். அஞ்சு ஒன்னும் ஆராய்ச்சி. ஏழாவது திரை என்ன தெரியுமா? எம்பெருமானுக்கு ரொம்ப சமீபத்தில் இருக்கும், ரொம்ப மெலிசா இருக்கும். உள்ள இருக்கிற எம்பெருமான் நல்லா வெளியில தேவை தெரியும். ஏழாவது திரை புத்தி. இந்த புத்தியை விலகி இருக்குன்னா அப்புறம் சர்ப்பராரத்து. எதுக்கு தற்போதாரத்துனா ஏழு திரை விலகி எம்பெருமான் காட்சி கிடைச்சதுன்னா இந்த கற்பூரம் எப்படி உருகி இருக்கிற இடம் தெரியாம போடுறதோ அப்படியே உள்ளம் உருகி இருக்கிற இடம் தெரியாம மாறுற நிலை இருக்கு இல்லையா, அதுதான் ஏழு திரைகள். இன்னைக்கு சொல்லுவா பல்லவசம் சொன்னா வீராவசம் நினைக்காம இருக்க முடியாது. மனுஷன் தான் எழுதினா, நான் எழுதல.
வரது எழுது அப்படின்னு சொன்னான். ஆகையினால முதல்ல யூகிக்க தெரியணும், தெளிவா ஒரு காரியம் எதாவது பண்றீங்கன்னா ஏன் பண்ணா அப்படின்னு. இன்னொன்னு இருக்கு, தப்பா யூகிச்சா எல்லாம் தப்பா போயிடும். என்னால பார்க்க போறோம், யூகம் சரியா இருக்கணும். இல்ல எவ்ரிதிங் வில் பி ஸ்பாயில்ட். யூகிக்கிறேன்னு சொல்லிட்டு அபத்தமா யூகிச்சான சொல்லுங்கிறத. அதனால அபத்தம் இல்லாம அபோகம் தேவை. அப்ப பொருத்தம் இல்லாம ஒரு யூகம் அது கூடாது. நம்ம ஏதாவது யூகிச்சு ஒரு கட்டுரை எழுதணும்னு சொன்னா அப்ப எல்லாரும் ஒத்துக்கணும், மகான்கள் தான் ஒத்துக்கணும். திருவாராதனம் பண்றோம், நித்தியம் சமாதி புதுமைகி அப்பனத்வாயா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கோம் இல்லையோ. ஸ்லோகம் கூட சொல்றதுக்கு அவகாசம் இல்லை. சமாதி நிலைன்னு சொன்னான், அதை வச்சு நாலு பக்கம் எழுதினேன். சமாதி நிலைன்னா என்ன? அந்த சமாதி நிலையில இருந்தவள் திராட்சி தான், ராட்சசிகள் தொல்லை பண்ணிட்டு இருக்கா, அதையும் பார்க்கல. நிறைய மரங்கள் வந்து பூத்து காத்து பழுத்து இருக்கு, இனிமையா இருக்கு, அதையும் பார்க்கல. தொல்லை இருக்க அதையும் பார்க்கல, இனிமை இருக்க அதையும் பார்க்கல. வேற என்ன பார்த்துட்டு இருந்தா ராமமே வரபஷதி, ராமனே பார்த்துட்டு இருந்தா மனசுக்குள்ள. அதுதான் சமாதி நிலை. திருவாராதனம் பண்ணி முடிச்ச விற்பாடு ஒரு மூணு நிமிஷமாவது எந்த விதமாகவே நினைச்சு பார்க்கணும். ஏ பிரபோ, ஒரு அங்கேருந்து இறங்கிய வந்து திருவாராதனம் முடிகிற வரையில் திருத்தி அனுகிரகம் பண்ணிருக்கடா, ஒன்னு போல அனுகிரகம் இருக்கா, யாரா இருக்காரோ அதே மனசுனாக நினைச்சு அமைதியா தியானம் பண்ற நிலை இருக்கு இல்லையா, அதுதான் சமாதி நிலை. ஆத்மாவும் பரமாத்மாவும் இணைந்து இரண்டர கலந்து தன்னை இழக்கின்ற நிலை இருக்கையா, அந்த நிலை சமாதி நிலை. ஆகையினால ஊகம் இப்படி இருக்கணும், அபத்தமா இருக்கக்கூடாது. அர்த்த விஞ்ஞானம் ஒரு ஸ்லோகம் சொன்னா அது ஒரு வார்த்தையை எடுத்துட்டா அந்த வார்த்தைக்கு அறிவியல் பூர்வமா சிந்திச்சு என்றைக்கும் நிலையா இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை சொல்லணும். வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தங்கிறது பெரிய அதிசயம் இல்ல. அர்த்த விஞ்ஞானம் ஞானம் விஞ்ஞானம் தெல்லறிவு, விஞ்ஞானம்ன்ற வடமொழி சொல்லுங்க சரியான தமிழ் தெல்லறிவு. எல்லாருக்கும் தெரிந்த அறிவு வர்றது இல்லை, தெளிந்த அறிவு இருந்தா மாத்திரம் போதுமா? தத்துவ ஜானம் ஜீவனா, தத்துவ ஜானம். நம்ம சம்பிரதாயம் என்ன? தத்துவம்னா உண்மைன்னு அர்த்தம். எங்க சம்பிரதாயம் உண்மை நிலை என்ன? நம்ம பூர்வாச்சாரியர்கள் என்ன நிர்தாரணம் பண்ணிருக்கா, அவ எந்த வழியில போயிருக்கா, இதையெல்லாம் நன்னா சிந்திச்சு பார்த்து நாம பேச்சுல என்ன இருக்கணும்னா, எல்லறிவு இருக்கணும், யோகம் இருக்கணும், ஆச்சாரர்கள் சொன்ன வார்த்தைகள் இருக்கணும், ஆச்சாரியன் கேட்ட கேட்டான்றது மத்தவாதம். சுவாமி யாருன்னா கோடியாரம் சுவாமி தான் அன்வயம். கோடியாரம் சுவாமி இந்த அன்வயம் சொல்லும் பொழுது மனசு அதே சந்தோஷப்படுறது. என்ன குரும் பிரகாஷே தீமான், நல்ல புத்திசாலிதான் ஆச்சாரியனுக்கு கௌரவத்தை உண்டாக்கணும். அதனால ஆச்சாரிய லட்சணம் உள்ள ராமங்கிட்ட இருந்திருக்கே, ஆகையினால ராம பக்தி இருக்கே, அது ஆச்சாரிய பக்தி மாதிரி இருந்திருக்கு, ராமனுக்கு பணிவிடப்பட்டிருக்க, ராமன் கிட்ட விஷயங்களை கேட்டிருக்க, ராமன் சில விஷயங்களை தரிசிருக்க, ராமஞ்சன யூகிச்சு எது சொல்லணுமோ அப்ப சொல்லிருக்க, தெளிந்த அறிவோடு பேசியிருக்க, உண்மையை பேசியிருக்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஆஞ்சநேயா நீ ஒருத்தந்தாண்டா புத்திசாலி அப்படின்னு பிதாட்சி சொன்னான். அதோட நிறுத்தல, ரெண்டு காரணம் உண்டுடா, நீ வசந்த வந்து அபிலட்சத்துவம்
வாயு எப்படி எல்லா இடத்துலயும் நீங்காம இருக்கணும் அந்த மாதிரி சாஷாத் வாயுனுடைய மகன்மை. அதனால நல்ல வம்சத்துல பிறந்திருக்க. இந்த வாயு யாரு? பரமதமிக்க லோகத்துல எல்லா தேவதாதிகளும் அவனால்தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அவன் மட்டுமல்ல பலம் சௌகரியம் சுத்தம் தத்துவம் பலம் அவங்கிட்டதான் இருக்கு. சௌரியம் ஒரு செயலை செய்து முடிக்கிற ஆற்றல் அவங்கிட்டதான் இருக்கு. அப்படிப்பட்ட வாயு பகவானுடைய மகன்மே உங்கள்கிட்ட விக்கிரமம் இருக்கிறது அதிசயம் இல்ல. செயலை நல்லா பண்றிய அது ஆற்றுறதுக்கு அது அதிசயம் இல்ல. ஆகையினாலே இவைகள் எல்லாம் உனக்கு இயல்பாக அமைந்தவைகள் அப்படின்னு ஆஞ்சநேயரை பத்தி சொன்னா மேலும் தொடரும்.